இங்கே வந்தது அறிமுகம் ஆனார். அவரோட பேர் வந்து ரேணு, அண்ட் இன்னொருத்தர் பேர் வந்து விக்கி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு ஹிடன் பிளேஸுக்கு வந்து என்ன கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேணு ப்ரோவை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு சைக்கிளிஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல தாங்க ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். காதல் ஜோடிகள் மேலே செல்லக்கூடாது, மீறினால் தண்டிக்கப்படுவார். ப்ரோ என்ன ப்ரோ, ஃபுல்லாக தென்னை மரம் தான்ல? இங்க ஒரு ஐதீகம் இருக்கு போல. என்ன, ரெண்டு கப்பல்ஸ் பேர் எழுதி வச்சாச்சுன்னா அவங்க சேர்ந்துருவாங்களா? என்ன வெறும் அந்த குயில் சவுண்டு, மயில் சவுண்ட், மயில் சவுண்டு தான் ஃபுல்லா கேட்டே இருக்கு. ஹலோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ வந்து பாலக்காடு, கேரளாவில் இருக்கிற பாலக்காடில் தான் இருக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமாக வந்தேன். ஸோ இப்போது என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஜான் பாப்டி, அவருக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கனால அவர் மறுபடியும் வந்து கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டார். நான் இப்போது அவரோட ஃப்ரெண்டில் இங்கே வந்து தான் அறிமுகம் ஆனார். அவரோட பேர் வந்து ரேணு, அண்ட் இன்னொருத்தர் பேர் வந்து விக்கி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு ஹிடன் பிளேஸுக்கு வந்து என்ன கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சரி இப்போ அவங்க கூட வந்து போயிட்டுருக்கோம். அவர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சார், அந்த இடத்தோட ஃபோட்டோஸு. செமையாக இருந்து சூப்பரான ஒரு கிராஸ் லேண்ட் மாதிரி, ப்ளஸ் அதில் வந்து ஒரு ரிவர் மாதிரியெல்லாம் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி பிடிக்குங்கிறதுனால ஓகே, பேப்டி ப்ரோ வந்து போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. நான் அதனால் இல்லை ப்ரோ, நாங்கள் அங்கே போயிட்டு வரோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வழி அனுப்பி வச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து தனியாக போயிட்டுருக்குறோம், அவங்களும் நம்மளும் தான் இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். என் கூட இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்து லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன். வண்டியிலேருந்து கீழே இறங்கின அப்புறம் நான் வந்து யூடியூப் சேனலில் வந்து இப்போ புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டை வந்து எனக்கு கொஞ்சம் காமிங்க. இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சேனலையும் லைட்டாக அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், லைக் பண்ண வந்து மறந்துடாதுங்க, ஓகேவா? ஸோ ரேணு ப்ரோவை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு சைக்கிளிஸ்ட்டு. ஸோ சைக்கிளில் வந்து நார்த் ஈஸ்ட் ரைடு, நார்த் இந்தியா ரைடு நிறைய போயிருக்காரு. எங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தார். நமக்கே அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. என்னென்னா, அவர் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணார், அதுலேருந்து எப்படி வெளியில் வந்தார், எப்படி டேக்கிள் பண்ணார், எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டு இருந்தார். செம்ம இதாகிடுச்சு. அதில் ஒன்று நான் சொல்கிறேன், என்னென்னா, அவர் வந்து ராமேஸ்வரத்துக்கு போகும்போது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், சின்னதில் ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆக்சிடென்ட்லாம் அவர் சைக்கிள் ஃபுல் மொத்தமாக காலி, அதுக்கடுத்து ஒரு கோணி பையில் போட்டு தான் சைக்கிளை வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதுக்கடுத்து அவருக்கு ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து ஒரு சைக்கிள் கிடச்சி. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒரு இடத்துல போகிறோம், போயிட்டு அங்கே ஆக்சிடென்ட் ஆகி ஐயோ நமக்குன்னு இருந்தது எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆனால் அதையும் வந்து அந்த இடத்துல அவர் வந்து செம்மையாக டேக்கிள் பண்ணி இன்றைக்கி வந்து நிறைய இடத்துக்கு வந்து அவர் வந்து சைக்கிளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆர்டிஸ்ட் வித் ஹெல்மெட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அது எப்படியெல்லாம் வச்சுருக்கேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோஸ் பார்க்குறதுல அவர் கூடலாம் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் கூட தான் நம்ம போயிட்டுருக்கோம், பார்ப்போம். ஆனால் அந்த இடம் அவர் ஃபோட்டோ வச்சு காட்டினதில் வந்து அந்த இடத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எது, நான் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் வச்சுருக்கேன். செம்மையான ஒரு கிராஸ் லேண்ட் மாதிரி இருக்கும், தொடர்ந்து போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல தாங்க ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு சைடும் பாருங்கண்ணா, சூப்பராக இருக்குது. ஓகே, இனி இதுக்கப்புறம் வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இங்கேருந்து நடந்து போனோம் நம்ம. என்ன ப்ரோ? ஆ ஓகே ஓகே. இங்கே மேலே இந்த படிவழி அறிப்போம் நம்ம முதுமோ. நிறைய பேர் இங்கே வராங்களா? ஆ ஓகே ஓகே ஓகே. ஆனால் லோக்கல்ஸ் தான் வருவாங்கல்ல? நான் அந்த சொன்ன இடத்துக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. நம்ம பைக் இங்கே நிற்கு, அப்புறம் நாங்கள் வந்தவங்க அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள், மாடெல்லாம் கட்டி போட்டு மேய்க்க விட்டுருக்காங்க. அவ்வளோவா இங்கே ஃபேமிலி நடமாட்டம்லாம் இல்லை, அங்கங்கே ஒரு ஒரு வீடு வீடு தான் இருக்குது. இது அவங்க வந்து ஏற தொடங்கியாச்சு, நானே இனி போகிறேன் அப்படியே, இல்லைன்னா பாரு என்னை விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க. ஸோ இது வந்து ரொம்ப பாப்புலராலாம் இல்லாமல் நார்மலாக சின்ன ஒரு பிளேஸ் தான், ஆனால் வியூ வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓ ஆ
ரெண்டு கயிறு போட்டுருக்காங்கல்ல. ஆமா, கல் எடுக்கிறதுக்கு ப்ரோ. இந்த மேல இருக்கிற கயிறுல அப்படியே பிடிச்சிட்டு கீழே இருக்கிற கையில கால் வச்சுட்டு அப்படியே நடந்துட்டு அந்த அந்த தெங்குக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தெங்கு அந்த தெங்கு அப்படியே போயிடுவாங்க. கீழே இறங்கிட்டு மறுபடியும் ஒரு தெங்குல ஏற வேண்டிய அவசியம் கிடையாது. இது நல்லா இருக்கு. இங்க சட்டி பாத்தீங்களா, இப்படிதான் இப்பதான் நான் இப்பதான் பாக்குறேன். எங்க ஊர்ல இது இல்ல. அந்த பானை அதுல இருந்து அப்படி வெட்டி அந்த பானைக்குள்ள வச்சிருவாங்களா? அப்படியே கீழே இருக்கணும். இந்த குடம் இடுப்புல கட்டி இடுப்புல கட்டிட்டு அதுக்கு ஊத்திட்டு அப்படியே கீழே இறங்கிடுவாங்க. காதல் ஜோடிகள் மேலே செல்லக்கூடாது, மீறினால் தண்டிக்கப்படுவார். ரொம்ப வேலை தெரியாது ப்ரோ. ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போதுதான் எல்லாரும் சொல்றாங்க, இங்க காதல் ஜோடிகள் வந்துட்டு ஏதாச்சும் அப்படி இப்படி பண்ணா அவங்களே இங்க இந்த மேல டெம்பிள் இருக்குல்ல அங்கே தாலி கட்ட வச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. இது நல்லா இருக்கு. எனக்கெல்லாம் தெரியாது. இங்க சின்ன வயசுல இருக்கும்போதோ ஸோ கப்புள்ஸ் யாரும் வந்து இந்த பிளேஸுக்கெல்லாம் வர முடியாது. வந்தா அவங்க என்ன தண்டனை தர்றாங்களோ அதை வந்து ஏத்துக்கிட்டு தான் போனோம், வேற வழியே இல்லை. ப்ரோ என்ன ப்ரோ மாட்டிட்டாங்க எங்க கோயில் எங்க இப்பதான்டா பேசிட்டு வந்தோம். வாங்க ப்ரோ சீக்கிரம். சரி, இப்போ ஒரு ஸ்பாட்டில் எடுத்து தான் போறோம், பாப்போம். எல்லாமே எனக்கு தெரியும். கீழே வீடு இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாம் ஸ்போட்ல அங்கே உட்காந்துட்டு கீழே எல்லாம் ஃபுல்லா வீடு தான். ஆமா, இங்கெல்லாம் இருந்தா அங்கிருந்து பார்த்தா என்ன ஆகுறது? ஓ, இதுதான் அந்த ரிசர்வாயர் சொன்னீங்களா? அதான் நான் அது போயிட்டேன். அந்த மிஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி தெரியுது. அந்த இடம் நல்லா இருக்கு. அந்த இடம் போகலாமா? அங்க ஃபுல்லா தென்னை மரம் தான்ல. தென்னை மரம் இருக்க இடத்துல அப்ப கல்லு தான் ஃபேமஸ். அங்க இங்க ஒரு ஐதீகம் இருக்கு போல. என்ன, ரெண்டு கப்பிள்ஸ் பேர் எழுதி வச்சாச்சுன்னா அவங்க சேர்ந்துருவாங்களா? என்ன கோயில் சுவத்துல ஃபுல்லா வந்து சிங்கிள்ஸோட ஒஸ்ட் பிளேஸ். ஸோ அது ஒரு ரிசர்வ் ஆயிரு. வியூ தான் செம்மையா இருக்கு. ஃபுல்லாவே வந்து தென்னமரம் மட்டும்தான் தெரியுது நம்ம சுத்தி. கோயம்புத்தூருக்கு வந்து கிளம்பிட்டாங்க. செம்ம காத்தடிக்குது. ஒரு வண்டி சவுண்டு கூட கேட்கல, வெறும் அந்த குயில் சவுண்டு, மயில் சவுண்டு தான் ஃபுல்லாக கேட்டே இருக்கு. அது ப்ளஸ் வந்து ஃபுல்லாக காற்று. ஸோ இந்த பக்கம் வியூ எல்லாம் பாருங்களேன். ஸோ இப்போது இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே கேரளா. இந்த பக்கம் அப்படியே நம்ம வந்து அங்கே போயாச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு. அங்கே தான் வந்து பொள்ளாச்சி இருக்குது. ஸோ சுற்றி பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே வந்து என்னென்னா அந்த தென்னை மரம் தான். ஃபஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கல் எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கயர்லாம் கட்டி போட்டிருந்தாங்க. இது வந்து இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ரிசர்வ் ஆயர். அது எங்கே தெரிலங்க, நாங்களே வந்து வந்து பேசிகிட்டு இருந்தோமா, 1 hour எப்படி போயிடுச்சுன்னு எங்களுக்கு தெரில. இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது, அவ்வளோதான், வேறு லெவலில். இது அங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து சன்னெல்லாம் வந்து செட் ஆகுது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான். ஸோ எப்படிங்க இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த வியூக்காகவாவது ஒரு லைக் கொடுங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்க தான் தெரில, ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து விண்ட் பிளாஸ்ட் அடிச்சுட்டே இருக்குது.
ஸோ இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வீடியோ வந்து லெண்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் ஸ்டே டியூன்ட் இன் மை சேனல். இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு. ஆனால் எங்கே போகிறேன்னு இதுவரை தெரில, அது இதுக்கப்புறம் தான் தெரியும். சரி பார்க்கலாம், அதனால் ஸ்டே டியூன்ட்.